மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரிசி மாவு. அரிசி மாவை சப்பாத்தி மாதிரி நாம பிசைஞ்சிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நாம அரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடுங்க. அதுல வந்து கட்டி கட்டியே இருக்கக்கூடாது. இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நாம இப்போ பிசைஞ்சு வச்ச அரிசி மாவுங்க, கொஞ்சம் நெய் தேவை, ஏலக்காய் பொடி, சக்கரை, சக்கரை ஒரு கப், தேங்காய் துருவல். சக்கரைக்கு பதில் நாம வந்து நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம், பிளஸ் கொஞ்சம் ஆயில் தேவை. இப்ப வாங்க நம்ம தேவை மாவு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேவை மாவுக்கு கடாய் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாகம் வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கிற கடாயா இருக்கணும். அப்பதான் நாம வந்து கலரத்துக்கு கரெக்டா இருக்கும். இப்ப கடாய் சூடாயிருச்சுங்க. இப்ப நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்ப நாம பிசைஞ்சு வச்சிருந்த அந்த அரிசி மாவை எடுத்து உதித்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா உதித்து போடணும். அதுல இப்ப நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உதித்து போட்டாச்சுங்க. இப்ப வந்து பிளேம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு ஒரு கரண்டி எடுத்து கிளறிட்டே இருக்கணும், விடாம கிளறணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இத கொஞ்சம் கொஞ்சமா நாம கிளறிட்டே இருக்கணும். இது ரொம்ப வந்து சிம்பிளான ரெசிபிங்க. இப்ப குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்ல அப்படின் போது உடனே நாம வெறும் அரிசி மாவு, அதுக்கு அரிசி மாவும் சக்கரை இருந்தா போதும். நம்ம உடனே ஒரு 5 மினிட்ஸ் நாம இது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது ரொம்ப ட்ரெடிஷனல் ஃபுட். இப்ப பாருங்க நாம கிளற கிளற கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடைஞ்சிட்டே இருக்குது. இன்னும் நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நாம கிளறிட்டே இருக்கணும். இந்த உருண்டை உருண்டையா இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா புட்டு மாதிரி சின்ன சின்னதா மாறிடும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிளறும் போது இந்த மாவு வந்து அடி பிடிக்காம கிளறணும். பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த டிஷ் எங்க அப்பா எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பா ப்ரிப்பேர் பண்ணதை பார்க்கும் போது எங்க பாட்டியோட ஞாபகம் தான் எங்களுக்கு வருது. ஏன்னா அடிக்கடி எங்க பாட்டி இத ஒரு ஃபேவரட் டிஷ்ஷா செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தவை மாவு பாத்துக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் நாம கொஞ்சம் கலர கலர அந்த மாவு வந்து நல்லா உதவிட்டு இருக்கோம். இனிமேல் தான் வந்து ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டா அந்த பொன்னிறம் வந்துருச்சு. இதுக்கு மேல விட்டோம்னா ரொம்ப வர வரன் ஆயிரும். சோ இது கரெக்டான பதம். இதுல இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணும், கொஞ்சம் நெய் விடணும். ஒரு ஒரு ஸ்பூன் விட்டா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா லைட்டா கிளறி கிளறிட்டு அடுத்தது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு அதே நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம். அள்ளி கொண்டு போட. இப்ப பாருங்க நல்ல பொன்னிறமா மாவு மாறி நல்லா வெந்துருச்சு. இப்ப அடுத்து நம்ம பைனலா என்ன பண்றோம், தேங்காய் துருவல் போடலாம். போட்டு அது லைட்டா ஒரு கிளறு கிளறிக்கலாம். இப்ப வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்ப நம்ம தேவைக்கு ஏற்ப சர்க்கரையை போட்டு சாப்பிடலாம். இது நம்மளோட விருப்பம் தாங்க. நம்ம ஒயிட் சுகர் போறதாலும் போடலாம், இல்ல நாடு சக்கரை போறதாலும் போடலாம். இப்போ நாங்க அக்கா போடுறோம். இப்போ நம்மளோட
பாரம்பரியமிக்க சுவையான தேவையம் மாவு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.